பேரன்பிற்குரிய அன்பர்களே, அனைவருக்கும் சரஸ்வதி பூஜையான இன்று என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். கலைமகளை பற்றி சில கருத்துக்கள் சொல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கலைமகளுடைய திருவருள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். கேளில் வெளிச்செல்வம் கல்வி, ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை. மாடுனா செல்வம்னு பொருள். ஆகவே மற்றதெல்லாம் செல்வமே கிடையாது. கேடுயில் விழிச்செல்வம், கேடுயில் விழிச்செல்வம்னா அந்த சிறப்பான செல்வத்தை பெற்றால் அதற்கு கெடுதலே வராது. ஒருவர் கற்ற கல்விக்கு அவர் ஆயுள் முடிகிற வரை அப்படியே இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஆயுள் முடிந்த பிறகும் கல்வி வரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்றார் திருவள்ளுவர். சில குழந்தைகள் இளமையிலேயே பாடுகின்றன, மிக அற்புதமாக பாடுகின்றன. திரையில பாடியவர் கண்டு பிரமிக்கிறார்கள், திடுக்கிறார்கள். நான் பல டேக்கில் பாடின பாட்டை இந்த பெண் சின்ன வயதிலே இவ்வளோ அழகாக பாடிவிட்டாளே, அதற்கு என்ன காரணம் தெரியுமா, போன பிறவியிலே அவள் கற்ற சங்கீதம். ஆகவே தான் கல்வி பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும். அதைத்தான் சொன்னார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஏழு பிறவிகள்லையும் அந்த கல்வி வரும். ஆகவே தான் இளமையிலேயே பல பேர் சிறந்த வித்தை உடையவர்களாக விளங்குகிறார்கள். இந்த வித்தைக்கு அரசியாக விளங்குகிறாள் கலைவாணி. வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், வீணை செய்யும் மொழியில் இருப்பால், கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பால். ஆகவே ஒவ்வொருவர் நாவிலும் சரஸ்வதி தேவி நடனமிட வேண்டும். ஒருவர் அற்புதமாக பேசுகிறார், பேசுகிற பேச்சை கேட்டு எல்லாரும் சொல்கிறார்கள், உங்கள் நாட்டில் சரஸ்வதி தேவி இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். ஆகவே புலவர்கள் நாவில் பொருந்திய பூங்கொடிதான் சரஸ்வதி. இந்த புலவர்களுக்கு அடக்கம் இருக்க வேண்டும். பொதுவாக கல்வி கற்றுவிட்டாலே கொஞ்சம் அகங்காரம் பல பேருக்கு வந்து விடுகிறது. எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், கவிஞர்கள் இருக்கிறார்கள், எல்லாரையும் பாருங்கள், கொஞ்சம் அகந்தையுடையவர்களாகத்தான் விளங்குவார்கள். நான் உண்மையை சொல்கிறேன், தவறாக எண்ணாதீர்கள். இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, இந்த ஃபேஸ்புக்கில் லைக்கு கமெண்ட்டு கூட சில பேர் மற்றவர்களுக்கு போட மாட்டார்கள். அவர்கள் இன்னமும் பெரியவர்களாக நினைத்து கொண்டு அவர்களுக்கு நாம் போட வேண்டும், ஆனால் அவர்கள் நமக்கு லைக்கோ கமெண்ட்டோ போட மாட்டார்கள். இதை பல பேர் என்னிடம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே தங்களை பெரியவர்கள் நினைத்து கொள்வது, ஆனால் அவர்கள் போடுவதை மட்டும் மற்றவர்கள் லைக்கு போடணும், கமெண்ட் போடணும். இப்படி ஒரு மோசமான நிலையில் எழுத்தாளர்கள் இருக்கலாமா, அகங்காரமே இருக்கக்கூடாது. நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்கும் அடக்கமாகிற வரை இருப்பது கிடையாது. அந்த அடக்கம் வந்து அடக்கமாகிற வரை அவர்களுக்கு இருப்பது கிடையாது. அகங்காரத்தோடு விளங்குகிறார். இப்போ சரஸ்வதி தேவியை பற்றிய புத்தகங்கள்னு தேடி பார்த்தா கூட ரெண்டு புத்தகம் தான் கிடைக்கிறது. ஒன்று குமரகுருபரர் பாடிய சகலகலாவள்ளி மாலை, இன்னொன்று கம்பர் பாடிய சரஸ்வதி அந்தாதி. இதுக்கு மேலே புத்தகமே கிடையாது. ஆனால் முருகனை எடுத்து பார்த்தா முருகனுக்கு 3000-4000 நூல்கள் இருக்கிறது. சிவபெருமானுக்கு எண்ணற்ற 12 திருமுறை இருக்கு. திருமாலுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. அனுமாருக்கும் நிறைய பாடல் இருக்கிறது. பேரன்பர்களே, அத்தனை மூர்த்திகளுக்கும் நிறைய பாட்டு இருக்கு, ஆனால் கலைமகளுக்கு மட்டும் பாட்டு கிடையாது. ரெண்டே புஸ்தகம் தான், அதுவும் 10 பாட்டு தான். என்ன காரணம், கலைமகள் இப்படி கவிதை பெறாமல் இருந்து விட்டாளே என்று சிந்தித்து பார்த்தா அற்புதமான ஒரு விஷயம் வருகிறது. இப்பொழுதுதான் நான் சிந்தித்தேன், எனக்கே இத்தனை நாள் தெரியாது, கடவுள் திருவருளால் இப்போது தோன்றியது. அதாவது நம்ம பாடணும், நம்ம பேசணும்னா கலைமகளுடைய அருள் இருக்கணும். ஆகவே தன்னை பற்றி பேசுவதற்கு கலைமகள் அருள் தரவில்லை என்று பொருள். என்ன காரணம், தற்பெருமே இருக்கக்கூடாதப்பா. அவன் என்ன தெரியுமா சொல்கிறாள், கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு. பல பேர் இந்த அறிஞர்கள் இதை சொல்கிறார்கள். அதாவது சும்மா அடக்கமாக இருக்கிற மாதிரி காட்டி கொள்வதற்கு எனக்கு கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு என்று சொல்கிறார். அப்படி சொன்ன அறிஞரை பார்த்து இன்னொரு கவிஞர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆணவம் இருக்கிறதுன்னு கேட்டார். அவருக்கு ஒன்றும் புரியல, நான் கற்றது கைமண் அளவு தானே சொன்னேன், எனக்கு என்ன ஆணவம். சரியாக அந்த பாடலை படியுங்கள். அது ஒரு பாடலுடைய முதல் வரி, கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு என்று உற்ற கலைமலந்தை ஓதுகிறாள் சரஸ்வதி தேவியுடைய ஸ்டேட்மெண்ட். அது நான் படிக்க வேண்டியது இன்னும் நிறைய சமுத்திரம் அளவுக்கு இருக்கிறது. படித்தது கடலில் ஒரு சின்ன கடற்கரையில் விளங்குகின்ற ஒரு சின்ன மணல் அளவு என்று சரஸ்வதி தேவியே சொல்கிறார்.
அப்போ நம்ம சொன்னால் நாமும் சரஸ்வதி தேவிக்கு நிகராக படித்திருக்கிறோம்னு பொருள். ஆகவே சரஸ்வதி தேவி அடக்கத்தை விரும்புகிறாள். ஆகவே தான் சரஸ்வதியை பற்றி அதிக நூல் கிடையாது. ஆகவே அறிஞர்கள் அடக்கமோடு இருக்க வேண்டும். இன்னொன்று, அந்த கல்வி மூலமாகவே அவர்கள் செல்வம் பெற வேண்டும். அதற்கு தான் திருப்போரூர் சந்நிதி முறையில் அற்புதமான பாட்டு ஒன்று இருக்கிறது. உள்ள கவலையெல்லாம் ஒழிந்தேன், ஒழியாது செய்யும் கள்ள கருமங்கள் யாவும் விண்டேன், கலைவாணியுடன் வள்ளக்கமல மலரும் அது தந்தருள் வாழ்வு பெற்றேன். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கலைவாணியுடன் வெள்ள கமல மலருமாது தந்தருள் வாழ்வு பெற்றேன், தெல்ல தெளிந்தேன் போரூர் முருகனை சிந்தை செய்தே, திருப்போரூர் கண்ணசாமி பெருமானே உன்னை வணங்கினேன், அதனால் நான் கற்ற கல்வி மூலமே திருமகளுடைய அருளும் கிடைத்து விட்டது. பொதுவாக கல்வி கற்றவர்கள் புலவர்கள் வறுமையாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பாட்டில் என்ன வருகிறதுனா, நான் பெற்ற புலமையினாலேயே எனக்கு வளமை வந்து விட்டது, செல்வம் வந்து விட்டது. ஆகவே வெள்ள கவலை வளர்மாது தந்தருள் வாழ்வு பெற்றேன், உள்ள கவலையெல்லாம் ஒழிந்தேன், ஒழியாது செய்யும் கள்ள கருமங்கள் யாவும் விண்டேன், கலை வாணிவுடன் வெள்ள கமல மலர்மாது தந்தருள் வாழ்வு பெற்றேன், தெல்ல தெளிந்தேன் போரூர் முருகனை சிந்தை செய்தே. ஆகவே சரஸ்வதி பூஜை அன்று நாம் என்ன வேண்டிய விஷயம் என்ன என்றால், நிறைய படிக்க வேண்டும். யாதானும் ஊராமால் நாடாமால் என்றொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்னு அது திருவள்ளுவர். அதாவது இறக்கிற வரை நம்ம படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே பகத்சிங்கை வந்து தூக்கில் போடுகிறேன்னு வந்தார்கள். அவருக்கு தூக்கில் போடுவதற்கு வழக்காக முடிவாகி விட்டது. தூக்கில் போட போகிறால் ரெண்டு நாள் கழித்து அந்த நாளும் வந்து விட்டது. அப்போ பகத்சிங்கிட்ட கேட்டார்கள், இன்று உன்னு உங்களை தூக்கிலே போடப்போகிறோம் என்றார். அவர் சொன்னார், என்னை நாளைக்கு தூக்கில் போடுங்கள், இன்றைக்கு வேண்டாம்னார் பகத்சிங். இவர்கள் கேட்டார்கள், என்ன பயப்படுகிறீர்களா பகத்சிங், நீ தான் வீரராயிற்றேனர். அவர் சொன்னார், அதற்கெல்லாம் இல்லை, நான் மாவீரன் லெனினுடைய புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். இந்த பிறப்பில் படித்தாதான் உண்டு, இனிமேல் இருக்கிற பிறப்பு என்ன பிறப்போ தெரியாது. ஆகவே இன்னும் ஒரு நாள் கொடுத்தால் அந்த மாவீரன் லெனின் புத்தகத்தை படித்து முடித்து விடுவேன், பிறகு தூக்கில் தொங்குவதற்கு சம்மதம் அப்படின்னா. நம்ம பாருங்க, கடைசி வரை படிக்க வேண்டிய ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கணும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே மூச்சு நின்று விடுவதெல்லாம் மரணம், அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை. மூச்சு நின்று விடுவதெல்லாம் மரணம், முயற்சி நின்று விடுவதே மரணம்னார். ஆகவே முயற்சியோடு கடைசி வரை படித்து கொண்டிருக்க வேண்டும். 90 வயதுக்கு மேலே பல மொழிகள் படித்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது பல பேர் தமிழ் போதுமப்பா, இந்தி வேண்டாம், சம்ஸ்கிருதம் வேண்டாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். உங்களெல்லாம் ஒன்று சொல்லட்டுமா, கலைமகளுடைய புத்தகம் ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் தான் வந்திருக்கிறது, ஒன்று கம்பர் இன்னொன்று குமரகுருபரர். குமரகுருபரர் எதற்காக பாடினார் தெரியுமா, அதாவது அவர் வந்து வடநாட்டு பக்கம் போனார், அதாவது ஒரு இடத்துக்கு போனார் அவர். அந்த இடத்துல அப்போ நவாப் ஆண்டு கொண்டிருந்தார். அந்த இடத்துல அவர் தனக்கு ஒரு மடம் கட்ட வேண்டும் நினைத்தார் குமரகுருபரர். அந்த இடம் ரொம்ப பிடித்திருந்தது. அந்த இடத்துல ஒரு மடம் கட்ட வேண்டும் நினைத்தார். அந்த இடத்தை அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் இந்துஸ்தானி பேசுகிற நவாப். ஆகவே குமரகுருபரர் பார்த்தார், அவரிடம் போய் நம்ம பேச வேண்டும், நம்ம மொழியில் பேசினா அவன் மதிக்க மாட்டான், அவருடைய ஹிந்தியிலேயே நம்ம பேச வேண்டும், நமக்கு ஹிந்தி தெரியாதே என்று அவர் வருத்தப்படவில்லை. நமக்கு தான் சரஸ்வதி தேவியுடைய அருள் இருக்கிறதே, சகலகலாவள்ளி பாடலை பாடுவோம்னு அப்போ பாடினது தாங்க. அதாவது தமிழில் பாடின பாட்டால் ஹிந்தியில் புலமை பெற்றார் கலைமகள், அந்த அருளை கொடுத்தார். இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ் ஹிந்தி சமஸ்கிருதம் என்றெல்லாம் சில பேர் தகராறு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மூலமாகவே ஹிந்தி பெற்றாரப்பா குமரகுருபரர் என்ற வரலாறு அவர்களுக்கு தெரியவில்லை. பேரன்பர்களே, இறைவனுடைய திருவருளால் சகல மொழிகளிலும் நாம் நலம் பெறுவோம். அந்த நலம், அந்த சகல மொழிகளிலையும் பெற்ற நலம் மூலமாகவே வளம் பெறுவோம். கலை மூலமாகவே நமக்கு வாழ்க்கைக்கான திருவும் கிடைக்கும். ஆகவே கலைமகளும் திருமகளும் ஒன்றாக நமக்கு அனுகிரகம் செய்வார்கள். வணங்கி மகிழ்கிறேன். மகிழ்ச்சி.